வணக்கம் நண்பன்ஸ், நான் சபின். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த சில்லிங் அட்வென்ச்சர் ஆஃப் சப்ரினா. நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் அண்ட் டபிள்யூபியோட சீரிஸ் இது. இதோட ஃபஸ்ட்டு சீசனோட ரீகேப் அண்ட் ஒரு சின்ன ரிவ்யூ தான் இதில் பார்க்க போகிறோம். இதை ஏன் இப்போ பார்க்கணும்னா, இந்த சீரிஸோட தேர்ட் சீசன் இந்த மந்த் 24 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சில்லிங் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சப்ரினா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹாரர் சீரீஸ், ப்ளஸ் இதில் கொஞ்சம் டார்க் மேஜிக், சாத்தானிக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும். இதோட மெயின் லீடான சப்ரினா ஸ்பெல்மேன் ஒரு 16 இயர்ஸ் ஆன பொண்ணு, ஹைஸ்கூலில் நார்மல் லைஃபை லீட் பண்ணிட்டுருக்கா. இவளுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சூசி அண்ட் ரோஸ்லின் அண்ட் ஹார்வி. இதில் ஹார்வி அவளோட பாய் ஃப்ரெண்ட். அண்ட் இவ ஸ்கூலில் 9 மந்த்ஸ் லீட் பண்ணிகிட்ருக்கா. இவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இவ ஹாஃப் விச் அண்ட் ஹாஃப் மோட்டர். இவர் 16 வயசு ஆனோடனே புக் ஆஃப் பீஸ்ட்டுங்கிற ஒரு புக்கில் சைன் பண்ணி டார்க் ஆர்ட்ஸ் அகாடமியில் போய் சேர்ந்து மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் அதோட ரூல்ஸ். பட் இவ இதோட ஃப்ரெண்ட்ஸ் அளவை விட்டுட்டு போக வேண்டியது இருக்கும், அதை எப்படி சொல்கிறதுன்னு தவிச்சிட்ருக்கா. இந்த பாயிண்டில் தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. தென் இவ வீட்டுக்கு போகிறா. வீட்டில் நமக்கு 3 கேரக்டரை எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று அவளோட கசின் ஆம்ப்ரூஸ், இன்னொன்று அவளோட 2 ஆண்டிஸ். ஒரு ஆண்டியோட பேர் ஜெல்டா ஸ்பெல்மேன், இன்னொரு ஆண்டியோட பேர் ஹில்டா ஸ்பெல்மேன். அவங்க 2 பேருமே சிபிலிங்ஸ். ஸோ இவ அங்கே போய் இவங்க ஆண்டிகிட்ட பேசுகிறா. அவங்க சொல்கிறாங்க இன்னும் 4 நாளில் உனக்கு செர்மனி இருக்குது, அதாவது டார்க் பேப்டிசம் சொல்கிறாங்க இருக்குது, ஸோ அதனால் நீ ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி புக்கிலேருந்து இவ ஒரு மோட்டமை தேர்ந்தெடுத்துக்கணும், அதாவது சபிக்கப்படுறது இதுலேருந்துலாம் காப்பாற்றுறதுக்கான ஒரு சின்ன விலங்கு. பட் இவ புக்கிலேருந்து தேர்ந்ததுக்கு பதிலாக காட்டுக்கு போய் அங்கே ஒன்று கூப்பிட்டு பார்க்குறா. அந்த டைமில் 3 வியர்ட் சிஸ்டர்ஸ் வராங்க. அவங்க சொல்கிறாங்க நீ டார்க் மேஜிக் அகாடமிக்கு வந்தனா உன்னை நாங்கள் விடமாட்டோம், ஸோ நீ வராத, இங்கேயே இருந்துக்கோ, உன்னோட மோட்டர் லைஃபே லீட் பண்ணிக்கோ அப்படின்னு மிரட்டுறாங்க. அண்ட் இவளை சபிக்கிறாங்க. ஸோ இவள் வீட்டுக்கு வந்துடுற, ஆண்டிஸோட ஹெல்ப்போடு அந்த சாபத்தை கழுவிடுறா. அதுக்கப்புறம் இவளோட வீட்டுக்கு அந்த பூதம் வருது, வந்து இவளோட டோட்டமாக சேர்ந்துக்கிறது. அதுதான் நம்ம போஸ்டர்ஸில் பார்க்குற அந்த பிளாக் கேட், அது அந்த பிளாக் கேட்டோட உருவத்தை தான் எடுத்துக்குது. தென் இவளோட கசின் அம்ப்ரோஸ் ஹவுஸ் அரஸ்ட்ல இருக்கும், அதாவது 79 இயர்ஸாக இருக்கிறாங்க. விச்சஸ்க்கு வயசாகிறது ரொம்ப ஸ்லோவாகுது, ஸோ 79 இயர்ஸாக ஹவுஸ் அரஸ்ட்ல இருக்கிறான். ஸோ அவன் சொல்கிறான் நீ இப்போவே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது நல்லதுன்னு. ஸோ இவன் அன்னைக்கே வெளியே போகிறா, அவளோட ஃப்ரெண்டான அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஹார்வியை பார்த்து இப்படிங்கிறத சொல்கிறா. பட் அவனோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்தோன்னே அந்த நினைவுகளை மொத்தமாக அழிச்சிடுறா. சேம் டைம் இவளோட ப்ரொஃபஸரான ஒரு லேடியை கொண்டுக்கிட்டு ஒரு விச் அந்த உருவத்தை எடுத்துகிட்டு இவளோட டெஸ்டினியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறா. அவளுக்கு டைரக்ட் ஆர்டர் கொடுக்குறது சாத்தான் ஹிம்செல்ஃப், அவரே டைரக்ட் ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ அவள் இப்படி ஒரு விஷயம் ப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இந்த சீசன் இந்த எபிசோடு இதோட முடியுது. செகண்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் செகண்ட் எபிசோடு ஓப்பனிங்லேயே செரமோனிக்கு 3 நாள் இருக்குது, செரமோனிக்கான ஏற்பாடு ரெடி பண்ணுறாங்க. பட் இவளுக்கு சின்ன டவுட்ஸ் இருக்குது, ஏன்னா இந்த செரமோனியில் சைன் பண்ணிட்டா தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது, மோட்டர் லைஃபுக்கு திரும்ப வர முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அண்ட் அப்போ தான் ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஹை ப்ரீஸ்ட் பிளாக்வுட். இவர் தான் அந்த டார்க் அகாடமியோட மெயின் ப்ரீஸ்ட். ஸோ இவர் சொல்கிறாரு நீ வந்து இது எல்லாமே ஃப்ரீவில்ல பண்ணுறது, எந்த பிரச்சனையும் வராது, நீ கண்டிப்பாக இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் ஒரு முடிவுக்கு வரா பண்ணலான்னு சொல்லிட்டு, பட் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு தப்பிக்கிறதுன்னு தெரியல. அண்ட் அதை இவ சிம்பிளாக யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலில் இவளோட ஃப்ரெண்டு சூசியை எல்லாருமே புல்லிங் பண்ணுறாங்க. ஸோ அதை கண்டிக்கிறதுக்காக இவ ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணுறா. அதுக்கு பிரின்சிபல் எதிர்ப்பு சொல்கிறாரு. ஸோ பிரின்சிபலை மேஜிக் மூலமாக படுக்க வச்சிடறா. அதுக்கப்புறம் சிம்பிளாக இவளோட லைஃப் லீட் ஆகிட்டுருக்கு. பர்த்டே அன்றைக்கி முந்தின நாள் இவங்க ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. பார்ட்டிக்கு போய்கிட்டு இவ தன்னோட பேப்டிசமுக்கு வரா, டார்க் பேப்டிசமுக்கு வரா. வரப்போ அவளுக்கு புக் ஆஃப் பீஸ்டில் சைன் பண்ண போகிறப்ப சொல்கிறாங்க எந்த டைமில் சாத்தான் எந்த வேலையை சொன்னாலும் நீ மறுபேச்சு கேட்காம பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ இவ பயந்து அங்கேருந்து ஓடி வந்துடுறா. நீங்கள் முன்னாடி சொன்னீங்க எல்லாமே ஃப்ரீவில், ஆனால் இப்போ சாத்தான் சொல்கிறதான் கேட்கணும்னு சொல்கிறீங்க, இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ எல்லாரும் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அட் த சேம் டைம் இறந்து போன இவங்க அப்பா அம்மாவோட ஆசை இதுதான் சொல்கிறாங்க. பட் அதோட இறப்புலையும் இவளுக்கு சந்தேகம் இருக்குது, அது ஆக்சிடெண்டா இல்லை கொண்டுட்டாங்களா, ஏன்னா அவரோட அப்பா ஒரு மோட்டில் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. இந்த கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் இந்த எபிசோடு முடிஞ்ச உடனே இவங்க மேலே டார்க் அகாடமியில் கேஸ் கொடுத்துட்றாங்க, அதாவது இவ வந்து சாத்தானுக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இவங்களோட ஆண்டிஸோட பவர்ஸை புரிங்கிடுறாங்க, அவங்களுக்கு ஏஜ் அதிகமாக ஆகிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து இவ தப்பிக்கணும். ஸோ இதுக்காக இவ அவங்களோட கோர்ட்டுக்கு போகிறா. அங்கே போகிறப்போ இவளுக்கு வாதாட ஆள் இல்லை.
ஸோ இவளுக்கு ஒரு லீட் கிடைக்குது, இப்படி ஒரு அட்வொகேட் இருக்காரு, அவர் டெவில்ஸ்க்காக வாதாடுவாருன்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இவள் அவரை போய் பார்க்குறா, அவருக்கு மூலமாக ஹெல்ப்பை தேடுறா, ஹெல்ப் எடுத்துகிட்டு வந்து வாதாடி அந்த கேஸில் ஜெயிக்கிறா. ஜெயிக்கும்போது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவளை வந்து டார்க் அகாடமி ஸ்கூலை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், இவள் சைன் பண்ண வேண்டிய தேவையில்லை, பட் ஸ்கூலை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத சாத்தானோட இன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணுறாங்க. ஸோ இவ பாதி நாள் டார்க் ஸ்கூலுக்கும் அதுக்கப்புறம் பாதி நாள் இவளோட நார்மல் லைஃப்பையும் லீட் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் அந்த டைமில் இவளுக்கு இங்கே ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைக்கிறான், அவன் பேர் நிக், அதாவது டார்க் அகாடமி ஸ்கூலில். ஸோ இவ இப்படி அவளோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாத்தான் இவளை டேரெக்டாகவே மிரட்டுறான், நீ என்னோட புக் ஆஃப் பீச்சில் சைன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி. ஸோ இவ சாத்தானை எதிர்க்கிறதுக்காக, டார்க் மேஜிக்ஸ் கற்றுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறா. பட் அகாடமியில் அவளை வந்து ஆர்ட்ஸ் மட்டும்தான் கற்றுக்கிற வைக்கிறாங்க, டீமனாலஜி இந்த மாதிரி எதையுமே அவளை கற்றுக்க வைக்கலை. ஸோ இவ பிரின்சிபல்கிட்ட போய் கேட்குறா, ஏன் எனக்கு இதெல்லாம் சொல்லித்தர மாட்டிருக்கேன். அப்பா அவர் ஒரு கியூபை கொடுத்து, இதை சால்வ் பண்ணனா ஒன்று நான் அதில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கியூப் அவளோட அப்பாவால் டிசைன் பண்ணப்பட்டது. இவ அந்த கியூபை சால்வ் பண்ணுறா, அதுலேருந்து ஒரு மான்ஸ்டர் வந்து இவளை கொல்ல பார்க்குது, அதையும் இவன் முறியடிச்சிடுறா. அண்ட் அட் த சேம் டைம் ஹார்வி இவளோட பாய் ஃப்ரெண்டோட பிரதரை காட்டுறான், அவன் தான் எல்லாத்துலேயுமே அவனோட பாய் ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டு இருக்குது, அவங்களுக்கு சொந்தமாக ஒரு மைண்ட் இருக்குது, அந்த மைண்டில் வேலை நடக்குது, இவன் சின்ன வயசில் அந்த மைண்டில் டெவில் பார்த்துருக்கான், அதனால் இவனுக்கு ரொம்பவே பயம் இருக்குது. இதை எல்லாமே அவனோட பிரதர் தான் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸில் உங்களோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரோட ஹிஸ்ட்ரியும் ஓப்பன் ஆகுது, அதாவது இவளோட ஃப்ரெண்ட் சூசிங்கிறவங்க தான் முத முதல் இந்த கிரீன்டேல் வில்லேஜுக்கு வந்த ஃபேமிலினும் அவங்க தான் எல்லாரையுமே திரும்ப வர வச்சாங்கங்கிறதும் தெரியுது. அண்ட் ரோஸ் லிலின் இவங்க ஃபேமிலி விச்சஸால் கர்ஸ் பண்ணப்பட்டதும் இவங்க பிளைண்ட் ஆகிடுவாங்கன்னும் தெரிய வருது. இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவராக இருக்குது, அதாவது ஃபியூச்சர் நடக்க போகிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அண்ட் இவளோட ஃப்ரெண்ட் ரோஸ்லின் கொஞ்சம் கொஞ்சமாக பிளைண்ட் ஆகிட்டு வரா. ஹார்வியோட பேக் ஸ்டோரி என்னென்னா, ஹார்வியோட ஃபேமிலி மொத்தமே விச் ஹண்டர்ஸ். ஸோ இது வந்து இவங்க ஸ்கூலில் பார்க்குற வேலை பார்க்குற எல்லாருக்கும் தெரிய வருது, அண்ட் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும், டார்க் அகாடமியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ அவங்க இந்த விச் ஹண்டர் ஃபேமிலியை பழிவாங்கணும்னு வேற யோசிச்சுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் சூசியோட அங்கிள் ஒருத்தருக்கு மைண்ட்லேருந்து ஒரு டெவில் பொசஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த விச் உடவத்தில் இருக்கிற ஸ்கூலோட ப்ரொஃபஸர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த டைமில் சபரினாக்கு ஒன்று புரியுது, இந்த விச் வந்து வேறு யாரோ, இவளோட ப்ரொஃபஸர் இல்லை, இவகிட்ட மேஜிக் பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற தெரிய வருது. ஸோ போய் கேட்குறப்போ, ஆமாம் உங்கள் அப்பா சொல்லி தான் நான் இந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சாத்தான் தான் இவளை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இப்படி சொல்லி சபரினாவை ட்ரிக் பண்ணுறாங்க. ஃபைனலி ஒரு வழியாக சபரினா எல்லாத்தையுமே முறியடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட பவர்ஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வராங்க. அட் த சேம் டைம் ஸ்கூலில் வர ப்ராப்ளம்ஸ், ரியல் லைஃப்பில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் டைம் போயிட்டுருக்கணும், எப்படியாவது அவளை புக் ஆஃப் பீஸில் சைன் பண்ண வைக்க வேண்டியதுங்கிறதுக்காக இவளுக்கு ஹியூமன் சைடில் இருக்க கனெக்ஷனை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ப்ரொஃபஸர் உருவத்தில் இருக்கிற சைத்தான் ஏதோ ஒரு வேலை பண்ணுது. அது மூலமாக எல்லாருக்குமே இந்த உண்மைகள் தெரிய வருது, இவ ஒரு விச்சுங்கிறது. ஸோ எல்லாரும் ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்சேன்னு இவகிட்ட கேட்குறப்போ இவ இவங்களை விட்டு விலகி போகிறா, அதாவது டார்க் அகாடமி ஸ்கூல்லேயே ஃபுல் டைமை செலவிட ஆரம்பிக்கிறா. ஸோ இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளோட ஒதுங்கி போகிறான், அதே டைம் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட அண்ணன் இறந்துடுறான், இறந்தவனை இவ ரிசராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. ட்ரை பண்ணும்போது அது மொத்தமாக தப்பாயிடுது, அவனோட பாடி மட்டும்தான் ரிசராக்ட் ஆகுது, அவனோட சோல் ஆகலை. ஸோ அதனால் தன்னோட பாய் ஃப்ரெண்டே அவனோட அண்ணனை கொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அதனால் அவனோட பாய் ஃப்ரெண்ட் இவளை வெறுக்கிறான், இவளும் ஹியூமன்ஸ் கூட பெரிய கனெக்ஷன் இல்லாமல் டார்க் ஆர்ட்ஸ் பக்கமே போயிடுறா. ஸோ கடைசியாக இவளை எப்படியாவது புக் ஆஃப் பீஸில் சைன் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக இந்த விச் தான் இங்கே இறந்த 13 விச்சோட ஆன்மாக்களையும் எழுப்பி பழி வாங்கிறதுக்காக அனுப்பி விடுறா. அந்த டைமில் இவளுக்கு இதை எதிர்க்கிற அளவு சக்தி கிடையாது, இதை எதிர்க்கணும்னா இவள் புக் ஆஃப் பீஸில் சைன் பண்ணி சாத்தான்கிட்டேருந்து டேரெக்டான சக்தியை வாங்கணும். ஸோ வேறு வழி இல்லாமல் இவள் சைன் பண்ணுறா, சக்திகளை வாங்குறா, அந்த ப்ராப்ளத்தை முறியடிக்கிறா. பட் ஹியூமன்ஸ்கிட்ட இருந்த மேக்ஸிமம் கனெக்ஷன் இவளுக்கு போயிடுச்சு, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒதுங்கி போயிட்டான், அண்ட் இவளோட ஃபேமிலி எல்லாமே வேறு சைடில் இருக்குது. ஸோ இவள் தன்னோட மொத்த இதையுமே டார்க் ஆர்ட்ஸ் பக்கமாக திருப்புறா, அங்கே போகிறா. இதோட இந்த சீசன் முடியுது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஹாரர் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஒரு சில எபிசோடு, அதாவது 1, 2, 3 எபிசோடில் தான் கொஞ்சம் ஹாரர் எலமெண்ட் இருக்குது. அண்ட் இதோட கேமராஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், விஷுவல்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டார்க் எபிசோடுக்கு தேவையான விஷுவல்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். காமெடிக்ஸ் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, பட் இதில் சில சில காமெடியான விஷயங்கள் இருக்கும், அதாவது வாட் த ஹெல்னு நம்ம சொல்கிறது, அவங்க வாட் த ஹெவன் சொல்கிறதும், அண்ட் நான் நார்மலாக ஒரு கிறிஸ்டியனுக்கு நீங்கள் பேப்டிசம் பண்ணுவீங்க அதை இவங்க டார்க் பேப்டிசம் சொல்கிறதும், நம்மளோட ஹாலோவின் அதையெல்லாம் இவங்க வித்தியாசமாக சொல்கிறது, இந்த மாதிரி சில சில வித்தியாசமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. லைக் ஹாரி பாட்டர் அண்ட் சில ஹாரர் எலமெண்ட்டையும் சேர்த்து கலந்து பண்ண மிக்சர் தான் இது. இதில் வேம்பையர்ஸ் அண்ட் வேர்வுல்ஃப் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுறாங்க, பட் எதையுமே டீட்டெயிலாக காட்டலை. அண்ட் இது நெட்ஃப்ளிக்ஸ் ஃபேமிலிங்கிறனால ரிவர்டேலோட சின்ன ஒரு இதுவும் இருக்குது, பட் ரிவர்டேலோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த ஸ்டோரி வேயில்.
இந்த சீரீஸ் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணப்பட்ட ஒரு சீரீஸ் தான். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரீஸுக்கு ரொம்பவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதனால தான் இது மூணாவது சீசன் வரைக்கும் ரினியூ ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஹைலி ரேட்டட் சீரீஸ், நீங்கள் இன்னும் இதை பார்க்கலன்னா பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 24 சீசன் 3 வரப்போகுது. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 10 எபிசோடு இருக்குது, செகண்ட் சீசன் 9 எபிசோடு இருக்குது, தேர்ட் சீசன் மேக்ஸிமம் 8 or 10 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சீசன் 2 பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துடும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.